மேற்கு தமிழகத்துல தொழில் வளர்ச்சி மிக்க மாவட்டங்கள்ல ஒரு முக்கிய நகரமான திருப்பூர் பகுதியை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னா திருப்பூர் பகுதிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னைக்கு அடுத்தபடியா தமிழகத்துல பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் வாழ்ற ஊரும் திருப்பூர் பகுதி தான். கோவை மாவட்டத்துடன் இணைந்திருந்த திருப்பூர் 2008 தனி மாவட்டமா அறிவிக்கப்பட்டிருக்கு. தனி மாவட்டமா அறிவிக்கப்பட்ட 3.5 மாதங்கள்ல திருப்பூர் மக்களவை தொகுதி அப்படின்னு புதுசா உருவாக்கவும் பட்டிருக்கு. திருப்பூர் மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டு 2009 மற்றும் 2014 மக்களவை தேர்தல் நடைபெற்றிருக்கு. இந்த இரு தேர்தல்களிலும் அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கு. இதில் இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பவானி, அந்தியூர், கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் பெருந்துறை. திருப்பூர் தொகுதி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,98,443. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,86,475, பெண் வாக்காளர்கள் 8,11,718, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 250. 2019 பொது தேர்தலில் நிலவரம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுப்ராயன் 5,08,725 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவை சேர்ந்த ஆனந்தன் 4,15,357 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்த சந்திரகுமார் 64,657 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார். 2024 மக்களவை தேர்தல் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள். திமுக கூட்டணியில் உள்ள சிபிஐ சார்பாக சுப்ராயம் போட்டியிடுகிறார். அதிமுக கட்சியை சேர்ந்த அருணாச்சலம், பாஜக கட்சியை சேர்ந்த முருகானந்தம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி. இந்த காணொலியில திருப்பூர் மக்களவை தொகுதியோட நிலவரத்தை பார்த்தோம். மற்ற தொகுதிகளை வரும் காணொலிகளை பார்க்கலாம். 2024 மக்களவை தேர்தலில் ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.